ஹலோ டீச்சர்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா, தற்காலிக ஆசிரியர் நியமனம் எந்தெந்த மாவட்டங்களுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழு தகவலை தான் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம். வாங்க இந்த வீடியோ பார்க்கலாம். அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. எதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. இதில் இருக்கக்கூடிய முக்கியமான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கேட்டிருந்தாங்க, அதுக்கான டீட்டெயில் வீடியோ தான் இது. உங்களுக்கு ஸ்லைடில் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த இதில் கண்டென்ட்டில் என்ன முக்கியமானது இருந்தால், சென்னை உயர் நீதிமன்ற எல்லைக்குள் வரும் 22 மாவட்டங்களுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு லைனை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு முக்கியமானது என்ன பார்த்திங்கன்னா, மதுரை அமர்வு அல்ல. ஸோ மதுரை அமர்வுன்னா பார்த்திங்கன்னா, இந்த மதுரை உயர்நீதிமன்ற கிளையின் கீழ் வரக்கூடிய மாவட்டங்களுக்கு அல்ல அப்படிங்கிறது தான் இதுக்கான மீனிங்கு. சென்னை உயர்நீதிமன்ற எல்லைக்குள் வரக்கூடிய அந்த 22 மாவட்டங்களுக்கு மட்டும்தான் இந்த இது பொருந்தும்னு நல்லா தெளிவாக கொடுத்துருக்காங்க. தற்காலிக ஆசிரியர் நியமனம் சென்னை உயர்நீதிமன்ற இடைக்கால ஆணையின் அடிப்படையில் திருத்திய வழிகாட்டு நெறிமுறைகள், பள்ளிக்கல்வி ஆணையரின் செயல்முறைகள், அப்பாயின்மெண்ட் ஆஃப் டெம்பரரி டீச்சர்ஸ், ரிவைஸ்டு கைட்லைன்ஸ் பேஸ்டு ஆன் த மெட்ராஸ் ஹை கோர்ட் இன்டர்ம் ஆர்டர், ப்ரொசீடிங் ஆஃப் கமிஷனர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன். நகல் என்ன தேதி பார்த்திங்கன்னா, 4/1/2022 கொடுத்துருக்காங்க. அந்த 22 மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பெருநூரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த 22 மாவட்டம் மட்டும்தான் பிறந்தோம். அதாவது முதன்மை கல்வி அலுவலர்கள் சென்னைக்கு, நெக்ஸ்ட்டு செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், அரியலூர், கோயம்புத்தூர், கடலூர், தருமபுரி, ஈரோடு, கள்ளக்குறிச்சி, திருப்பூர், கிருஷ்ணகிரி, நீலகிரி, ராணிப்பேட்டை, சேலம், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம், பெரம்பலூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை. இந்த 22 மாவட்டத்துக்கு மட்டும்தான் பொருந்தணும்னு அவங்க தனியாகவே கொடுத்துருக்காங்க. மற்ற மாவட்டங்களுக்கு இந்த பேஸ் பண்ணி இல்லை அப்படிங்கிறது தான் இதில் சொல்லக்கூடிய விஷயம். ஸோ அதுக்கான அப்டேட் அடுத்ததில் வரும். அந்த அப்டேட் வர வர நம்ம சேனலை அப்டேட் பண்ணிட்டு இருப்போம். நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. தேங்க்யூ டீச்சர்ஸ்.